தண்ணி விநியோகம் பண்ண முடியாது, அதுக்கு நாங்கள் காசு கட்ட போகிறது இல்லை, அது நீங்கள் தனியாக பைப் போட்டுக்கணும். சமுதாயமும் சரி, அங்கே உள்ள பிஐபிஜியும் சரி, அவங்க வந்து தயாராக இருக்கணும். அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு சிறிய பள்ளியும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட உதவி வேணும், நிதி வேணும். பாடாரங்காஸ் பாடாரங்காஸில் எஸ்ஜேகேடி லாடாங் பேரா கிரீவர் வேலி இன்னும் ஒரு தமிழ் பள்ளி இருக்குது. இந்த தமிழ் பள்ளி வந்து இந்த ஆண்டோட 70 ஆண்டு நிறைவு பெறுது. தமிழ் பள்ளி இப்போ இந்த பள்ளியில் வந்து 15 மாணவர்கள் படிக்கிறாங்க, 6 ஆசிரியர்கள். இந்த தோட்டம் வந்து ஒரு 1200 ஏக்கர் சிறிய தோட்டம், ஒரு சீனருக்கு சொந்தமான தோட்டம். ஆரம்பத்தில் வந்து ஒரு இந்தியர் கையில் இந்த தோட்டம் இருந்திருக்கு, பிறகு வந்து சீனர்கள் வாங்கியிருக்காங்க இந்த தோட்டத்தை. குடும்பம்னு பார்த்தா ஒரே ஒரு குடும்பம் தான், இந்திய குடும்பம் தான் இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ அந்த நிறுவனம் என்ன முடிவெடுத்துருக்குதுன்னா, தண்ணி விநியோகம் பண்ண முடியாது, அதுக்கு நாங்கள் காசு கட்ட போகிறது இல்லை, அது நீங்கள் தனியாக பைப் போட்டுக்கணும் அப்படின்னு. இந்த பிரச்சனை வந்து 2020-2021 நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி அன்றைய காலத்தில் வந்து ஒன்றும் செய்யலை. முற்றுப்புள்ளி எல்லாம் வந்து கடிதம் போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. பிறகு நான் வந்த உடனே என்னை வந்து சந்தித்து, தலைமை ஆசிரியர் சந்தித்து, அன்றைய தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்ன உடனே உடனடியாக நம்ம லம்பாக ஆயப்பேரா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வந்து இங்கே ஆய்வெல்லாம் செஞ்சு, பிறகு வந்து அவங்க வந்துட்டு அனுமதி கேட்கணும், தோட்ட நிர்வாகத்தை அனுமதி கேட்கணும். ஏன்னா அந்த பாதை வந்து தோட்ட நிர்வாகத்தோட பாதை, அந்த பைப் போடுறதுக்கு. அதற்கு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி அந்த அனுமதியும் பெற்று பைப் போட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு திறப்புகளாக நம்ம செஞ்சுருக்கிறோம். இதில் என்ன ஒரு சிக்கல் வரப்போகுதுன்னா, அன்றைய சூழ்நிலையில் சுதந்திரத்துக்கு முன்பு லேபர் ஆர்டினன்ஸ் கீழே வந்துட்டு தோட்ட நிர்வாகம் வந்து தமிழ் பள்ளி அதற்கு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், ஆலயம் அப்படின்னு அந்த சட்டத்தில் அது இருந்துச்சு. இப்போ போக 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 அங்கே வந்து இந்தியர்கள் வாழல, அப்போ இது வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி வந்து மித்த தோட்டங்களில் ஆரம்பித்தாலும் அது அச்சப்படுறது ஒன்றும் இல்லை, நடந்தாலும் நடக்கலாம். அதற்கு வந்து சமுதாயமும் சரி, அங்கே உள்ள பிஐபிஜியும் சரி, அவங்க வந்து தயாராக இருக்கணும். அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு சிறிய பள்ளியும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட உதவி வேணும், நிதி வேணும். இங்கே பாருங்கள், இங்கே 12 பிள்ளைங்க படிக்கிறாங்க, 22,500 வெள்ளி செலவு பண்ணிட்டோம். இப்போ வேன் ரிப்பேர் பண்ணோம், அதுக்கு இன்றைக்கி 15,000 வெள்ளி நான் கொடுக்குறேன். அப்போ இந்த ஒரு பள்ளிக்கிட்டு மட்டும் ஏறக்குறைய 40,000 வெள்ளி நம்ம செலவு பண்ணுறோம். பேராக்கில் வந்து 133 தமிழ் பள்ளிகள் இருக்குது. அப்போ வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும், அவங்களும் வந்துட்டு நிதி வசூல் பண்ணுறதில்ல. இன்றைக்கி வந்துட்டு தலைமை ஆசிரியரோட உரையை படித்தா வந்து இங்கே படித்தவங்க வந்து நல்ல நல்ல சூழ்நிலையில் இருக்காங்க, பெரிய பெரிய வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னு அவரோட உரையில் அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு நிச்சயமாக வந்து பாசம் இருக்கும் இதில். ஏன்னா இங்கே உருவானவர்கள் அவர்கள், அந்த அந்தஸ்தில் இருக்காங்க, இங்கே உருவானத்தால் தான். அப்போ அவங்களையும் இழுக்கணும், திரும்ப அவங்க வந்து இந்த பள்ளிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு பள்ளியிலையும் செஞ்சாங்கன்னா நம்ம வந்து பள்ளியை நல்லா மேம்படுத்தலாம். தமிழ் பள்ளியில் எந்த குறையும் இல்லை. இப்போ என்ன கேட்டால் ஒரு 30 வருடத்துக்கும் பின் பார்த்தோமா வந்து தமிழ் பள்ளியில் போய் வேலை செய்யவே அஞ்சுவாங்க தலைமை ஆசிரியர் நம்ம ஆசிரியர்கள். இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை, எல்லா வசதி சகல வசதிகளும் இருக்குது. தேசிய பள்ளி சீன பள்ளியோட வசதி நல்ல வசதி கன்ற தமிழ் பள்ளிகளும் இருக்குது இந்த நாட்டில். உதாரணத்துக்கு ஹேவூர் தமிழ் பள்ளி சுங்கைசுப்பூர் போய் பார்த்திங்கன்னா மிக நவீனமான தமிழ் பள்ளி இந்த நாட்டிலே இன்று. அப்போ அந்த வசதிகள்லாம் இருக்குது, அது எப்பயும் ரொம்ப பயன்படுத்திக்கிறோம். பெற்றோர்களுக்கும் அக்கறை இருக்கணும். இப்போ வந்துட்டு பிள்ளைங்கள நம்ம வந்து பள்ளி கழிச்சிட்டு வரணும், அதற்கு வந்துட்டு போக்குவரத்து கட்டணம் கட்ட முடியாது, அதற்கு வந்து பெற்றோர் அரசாங்கம் கட்டி அவங்கள அழைச்சிட்டு வரணும். அப்படி இருக்கிற பெற்றோர்கள் வந்துட்டு அந்த மாதிரி சிந்தனையில் இருக்கிற பெற்றோர்கள் அந்த புள்ள வந்துட்டு அடுத்த கட்டம் போனாங்களா, ஸ்கூலாக முன்னுங்க போனாங்களா, என்ன செய்ய போகிறாங்க, அங்கே வந்து இதை எதிர்பார்க்க முடியுமா? அப்போ பள்ளியை பிள்ளைய வந்து பள்ளிக்கு அனுப்புறது அதோடய செலவை ஏற்றுக்கொள்கிறதுலாம் பெற்றோர்கள். நம்ம பெற்றோர் மட்டும் இங்கேயும் பிரச்சனை, பிறகு வந்து காலேஜில் இடம் கிடைக்கும் போதும் நுழைவு கட்டணம் கட்டுவதற்கு காசு இல்லை, யூனிவர்சிட்டியில் கிடைக்குது, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, காசு இல்லை. அப்போ வந்து இவர்கள் வந்துட்டு முன்கூட்டியே அதெல்லாம் சிரிச்சிக்கணும். சீன சமுதாயத்தை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. சீன சமுதாயம் என்ஆர் தொகுதியிலே வந்து விவசாயிகள் நிறையா இருக்கிறாங்க, போய் அவங்க விவசாயம் பண்ணுற நிலம் வந்து அவங்களுக்கு சொந்தம் இல்லை, அரசாங்க நிலத்தில் புறம்போக்கு நிலத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு ஆனால் பிள்ளைங்களை வந்துட்டு அவங்க யாரும் நம்பி அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கல, அவங்க சேர்த்து வைக்கிறாங்க.
அந்த சேர்ப்பு சேர்ப்பதுன்றது நம்ம சமுதாயத்தை குறைவாக இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் நம்ம சமுதாயத்தில் அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க மாறினா அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் வரும், சரியா?